ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ஜாப் கண்ட்ரோலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நான் வந்து ப்ராசஸை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரோக்ராம்க்கு ப்ராசஸ்க்கு டிஃப்ரென்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ ஜாப்க்கு வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ப்ராசஸ், ஒரு செட் ஆஃப் ப்ராசஸை வந்து நம்ம வந்து ஜாப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 4-5 கமெண்ட்ஸை வந்து அட் அ டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எல்லாமே ப்ராசஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த செட் ஆஃப் ப்ராசஸை வந்து நம்ம வந்து ஜாப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாபை வந்து செட் ஆஃப் ப்ராசஸை ரன் பண்ணும்போது நம்ம வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணோம். ஸோ அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சில ப்ரோக்ராம்ஸை வந்து நம்ம வந்து ஹால்ட் பண்ணணும், பேக்ரவுண்டுக்கு தள்ளணும், ஃபோர் கிரவுண்டுக்கு பண்ணணும். இப்போது ஜியூஐ பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டெர்மினலில் வந்து நான் மினிமைஸ் பண்ணிட்டேன்னா இது வந்து பேக்ரவுண்டுக்கு போயிடும். ஸோ அதே மாதிரி நான் ஏதாச்சும் ஒரு புது ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல்ஸு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணேன்னா, அது வந்து ஃபோர் கிரவுண்டுக்கு வந்து வந்துடும். ஸோ இது வந்து ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். மினிமைஸ் பண்ணிட்டோன்னா பேக்ரவுண்ட் போயிடும். ஏதாச்சும் ஒரு புது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபோர் கிரவுண்டு வரும். ஸோ அதுக்கு பேர் தான் பேக்ரவுண்ட் அண்ட் ஃபோர் கிரவுண்ட். ஸோ கமெண்டில் வந்து பேக்ரவுண்ட் அண்ட் ஃபோர் கிரவுண்ட் அப்படின்னா என்ன சொல்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஒரு ஸ்லீப் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து 100 செகண்ட்ஸ்க்கு நான் வந்து ஸ்லீப் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இந்த டெர்மினல் வந்து வரல, ப்ராம்ப்ட் வந்து எனக்கு வந்து மறுபடியும் வரல. அதாவது இந்த பர்டிகுலர் கமெண்ட், அதாவது இந்த ப்ராசஸ் வந்து கரண்ட்லி இந்த டெர்மினலில் ஹோல்டு பண்ணி வச்சுன்னு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபோர் கிரவுண்ட் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணோன்னா கண்ட்ரோல் செட்டு வந்து யூஸ் பண்ணோம். ஸோ கண்ட்ரோல் செட்டு வந்து அழுத்துனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸோடைய ஸ்டேட் வந்து ஸ்டாப்டுக்கு போயிடுச்சு. நான் ஏற்கனவே இதை நான் ப்ராசஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செவரல் ப்ராசஸ் ஸ்டேட்ஸ் வந்து என்னென்னு. ஸோ கண்ட்ரோல் செட் அழுத்தின உடனே இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் பிரேஸில் வந்து ஒரு நம்பர் வந்து காட்டும், நம்பர் வந்து 1. அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜாபோடைய ஐடி வந்து 1. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து எந்த ஜாபை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம், அதாவது ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இங்கே வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ கரண்ட்லி என்னென்ன ஜாப்ஸ் வந்து ஹால்ட்டில் இருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து ஜாப்ஸ் அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜாப்ஸோடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா, அதோடைய ஜாப் நம்பர் பக்கத்தில் வந்து ஒரு சைன் இருக்கும். ஸோ ப்ளஸ் சைன் என்னென்னா, இப்போ தான் ரீசெண்டாக நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஜாப் கியூக்கு வந்து இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஸ்டேட் வந்து ஸ்டாப்டு, அப்புறமா இந்த கமெண்ட் அது. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் கமெண்ட்டை நான் வந்து மறுபடியும் நான் ஃபோர் கிரவுண்டுக்கு கொண்டு வரணும். ஸோ ஸ்டாப் ஆன ப்ராசஸை நான் வந்து ஃபோர் கிரவுண்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து எஃப்ஜி டைப் பண்ணுவேன். ஸோ எஃப்ஜி பார்த்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் கிரவுண்ட் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் கூட எனக்கு வரல, ஏன்னா இந்த பர்டிகுலர் ஸ்லீப் கமெண்ட் வந்து ஃபோர் கிரவுண்டுக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் டெர்மினலை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த பர்டிகுலர் ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 100 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபோர் கிரவுண்டு. இப்படி தான் ஒரு ஜாப் வந்து ஸ்டாப் பண்ணி நம்ம வந்து ஸ்டாப் பண்ண ஜாபை வந்து ஃபோர் கிரவுண்டுக்கு கொண்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்டு. இது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன், ஒரு பர்டிகுலர் ஜாப் வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்டுக்கு சென்ட் பண்ணோன்னா ஆம்பர்சன்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட், இது ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் கமெண்ட் வந்து பேக்ரவுண்டில் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராம்ப்ட் மறுபடியும் வந்துச்சு. முக்கியமாக நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இதுதான், இந்த ஸ்கொயர் பிரேஸில் இந்த ஜாப் ஐடி வந்து 1. ஏன்னா ப்ரீவியஸ் ஜாப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதுக்கு தான் மறுபடியும் இதுக்கு வந்து 1 அப்படின்னு வந்திருக்கு. சப்போஸ் ப்ரீவியஸில் இன்னொரு ஜாப் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஜாப் ஐடி வந்து 2 வந்திருக்கும். ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஐடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஐடிஸ் இருக்குது, ஒன்று வந்து ஜாப் ஐடி, இன்னொன்று வந்து ப்ராசஸ் ஐடி. ஸோ ப்ராசஸ் ஐடி வந்து எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், கில் பண்ணுறதுக்கு, இன்னொன்று நிறைய விஷயத்துக்கு. இந்த கர்னலெல்லாம் ப்ராசஸ் ஐடி வச்சு தான் மேனிப்புலேஷன் வந்து நிறையா நடக்கும். ஆனால் ஜாப்ஸுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஐடி வந்து யூஸ் பண்ணுறவங்க. ஸோ நம்ம ஜாப் பிரகாரம் ஒரு ஜாப் பர்டிகுலர் ஐடியை வச்சு நம்ம வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா அதே மாதிரி ஜாப்ஸ் கமெண்ட் வச்சு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. அதே நான் ப்ரீவியஸ் டைம் நான் கண்ட்ரோல் செட் அழுத்தினப்போ இங்கே வந்து ஸ்டாப்டு அப்படின்னு இருந்துச்சு, ஏன்னா அது வந்து அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணல, பேக்ரவுண்டுக்கு தள்ளியிருக்கோம். அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்லீப் ப்ரோக்ராம் வந்து பேக்ரவுண்டில் ரன் என்ன இருக்குது. ஸோ மேபி ஒரு 100 செகண்ட் ஆகிட்டு இருக்கோம் நான் ரன் பண்ணி. ஸோ இன்னொரு 100 செகண்ட் தான் பாக்கி இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரு பர்டிகுலர் ஜாப் வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்டுக்கு வந்து தள்ளணும். ஸோ இப்போ நான் வந்து பேக்ரவுண்டில் இருக்கிற ஜாப் வந்து ஃபோர் கிரவுண்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அதே மாதிரி நான் வந்து எஃப்ஜி வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ எஃப்ஜி யூஸ் பண்ணேன்னா மறுபடியும் அதே ஜாப் வந்து ஃபோர் கிரவுண்டுக்கு வந்து வருது. ஸோ இப்போ நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாபுக்கும் ஒரு ஒரு நம்பரை வந்து இருக்குது. ஸோ இந்த நம்பரை வச்சு நம்ம வந்து மேனிபுலேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4-5 ஸ்லிப் கமெண்ட் கொடுக்குறேன். ஒன்று வந்து 100. ஸோ இது வந்து நான் பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறேன். மறுபடியும் இன்னொன்று வந்து ஒரு 200. இத்தையும் நான் வந்து பேக்ரவுண்டில் ரன் பண்ணுறேன். 300. இத்தனை வந்து ஃபோர் கிரவுண்டில் ரன் பண்ணுறேன். ஆனால் இத்தனை நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் செட் ஸ்டாப் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜாப்க்கும் ஒரு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஜாப் 2, அப்புறம் இது வந்து ஜாப் 3. ஸோ இப்போ நான் வந்து ஜாப்ஸ் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணேன்னா 3 ஜாப்ஸும் தெரியுது. ஏன்னா நான் ஜாப்ஸ் ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் லேட்டஸ்ட்டாக எந்த ஜாப் ஆட் பண்ணியிருக்கனோ அதுக்கு தான் லேட்டஸ்ட் ஐடி இருக்கும், அதாவது ஜாப் நம்பர். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் சைன் வந்துருக்கும். ப்ளஸ் சைன் ஆனால் நம்ம லேட்டஸ்ட்டாக எந்த ஜாப் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு தான் ப்ளஸ் சைன் இருக்கும். மைனஸ் சைன் வந்து எதுக்கு இருக்கும்னா, லேட்டஸ்ட்டாக ஜாப் ஆட் பண்ணதுக்கு முன்னாடி எந்த ஜாப் ஆட் பண்ணமோ அது வந்து மைனஸில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜாப்ஸும் ரன்னிங்கில் இருக்குது, பேக்ரவுண்டில் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஜாப் வந்து ஸ்டாப்பில் இருக்குது. நான் வந்து இந்த பர்டிகுலர் ஜாபை வந்து ரன் பண்ண வைக்கணும். ஸ்டாப் ப்ராசஸ்லேருந்து ரன்னிங் ப்ராசஸை நான் வந்து இப்போ வந்து மாற்றணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பிஜி கமெண்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ பிஜி கமெண்டுக்கு நான் வந்து மாடுலஸ் சைன் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த மாடுலஸ் சைனுக்கு நம்ம வந்து ஜாப் நம்பரை வந்து பாஸ் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஜாப் நம்பர் வந்து 3. ஸோ இப்படி பாஸ் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அதோடைய அவுட்புட் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீப் 300 இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீப் 300 ஆம்பர் சென்ட்னு வந்திருக்கு. அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஜாபை எடுத்துகிட்டு ஆம்பர் சென்ட் ஆட் பண்ணி இப்போ வந்து பேக்ரவுண்ட் ஜாபாக மாற்றிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஜாப்ஸ் பார்த்தோம்னா 3 ஜாப்ஸுமே ரன்னிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது இப்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஐடிஸும் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம பர்டிகுலர் ஜாபை வந்து நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஜாப் நம்பரை வந்து பேக்ரவுண்டுக்கோ இல்லை வந்து ஃபோர் கிரவுண்டுக்கோ வந்து தள்ளுறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஜாப் வந்து நான் வந்து ஃபோர் கிரவுண்ட் கொண்டு வரணும். ஸோ அதே மாதிரி தான் எஃப்ஜி மாடுலஸ் நான் வந்து தேர்ட் ஜாபை வந்து ஃப்ரெண்ட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜாப் வந்து இப்போ வந்து ஃபோர் கிரவுண்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து செட் பண்ணுறேன். கண்ட்ரோல் செட் ஸ்டாப்ட் கிளியர். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் ஒன்று வந்து ரன்னிங், அதாவது ஸ்லீப் 100 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னொன்று வந்து ஸ்டாப்பில் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஜாப்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் பிஎஸ் கமெண்டை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீப், அதோடைய ப்ராசஸ் ஐடிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் ஐடிஸ் இருக்காது, ஏன்னா இது வந்து ப்ராசஸ் இது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ராசஸை வந்து கில் பண்ணிடலாம், தேவையில்லை இப்போ. ஸோ கில் -9 3603 அப்புறம் 3604. எஸ், ஓகே, கிளியர். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஜாப்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். பேக்ரவுண்ட், ஃபோர் க்ரவுண்ட், அப்புறம் ஜாப்ஸ் கமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான செக்ஷன் வந்து போஸ்ட் பானிங் ஜாப்ஸ். போஸ்ட் பானிங் ஜாப்ஸ் இது வந்து முக்கியமாக மோஸ்ட் ஆஃப் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் லினக்ஸில் வந்து இந்த கமெண்ட்ஸ் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணோன்னா சூடோ ஏபிடி இன்ஸ்டால் அட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபியூ கமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அட்டு, அட் கியூ, அட் அரம், பேட்ச். ஸோ இது வந்து என்ன பண்ணோம்னு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஜாபை வந்து பேக்ரவுண்டுக்கு ஃபோர் கிரவுண்ட் கொண்டு போகிறோம். ஆனால் சில சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஜாபை வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான டாஸ்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து ஹே நான் வந்து சாயந்தரம் 4 மணிக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம், இல்லைனா காலையில் ஒரு 8 மணிக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம், இல்லைன்னா சாயந்தரம் மத்தியானம், உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ அந்த டைமில் தான் அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் வந்து அட் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அட்டு வந்து ரொம்ப சிம்பிளான சின்டாக்ஸ் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய கரண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 23:30. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நான் ஃபஸ்ட்டு நான் டேட் பார்த்துக்கிறேன், ஏன்னா செகண்ட்ஸும் கவுண்ட் ஆகும். ஸோ 23:30:14. ஸோ நான் வந்து அட் 23:31 நான் வந்து ஒரு பர்டிகுலர் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அந்த கமெண்ட் வந்து நான் வந்து டேட்டை வந்து டெம்ப்புக்கு வந்து ரைட் பண்ண போகிறேன். ஸோ டெம்ப் date.txt. ஸோ தான உடனே கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜாப் 6 அப்படின்னு சொல்லுது. ஜாப் 6னா இந்த ஜாபுக்கு வந்து அட் கமெண்ட் வந்து 6 அப்படின்னு ஐடி வந்து அசைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்போ ஒன்று கிளியராக நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது, அதாவது மண்டே ஜான் 20 தேதி 23:31.
ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அது கண்டிப்பாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கோம், அந்த டேட் வந்து எலாப்ஸ் ஆகிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 23:31 ஆச்சு. ஸோ கண்டிப்பாக டேட்டோடைய அவுட்புட் வந்து டெம்ப் date.txt இருக்கணும். ஸோ நம்ம கேட் டெம்ப் date.txt. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டோடைய அவுட்புட் வந்து கரெக்டாக இந்த பர்டிகுலர் ஃபைலில் வந்து ரைட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 23:31:00. ஏன்னா நான் வந்து எக்ஸாக்டாக 23:31 ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அது வந்து எக்ஸிக்யூட்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் வந்து எந்த டைம் வேணால் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட் மிட் நைட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம். பை டிஃபால்ட்டாக இது வந்து மிட் நைட்க்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் டீ டைம். ஸோ டீ டைம் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக 4 மணி இல்லைன்னா 4:30 அப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைனா இன்னொரு முக்கியமான வார்த்தை இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் அட் நவ் ப்ளஸ் 10 days ஆர் 10 hours ஆர் 5 minutes. இந்த மாதிரி நிறைய நிறைய சின்டாக்ஸ் இருக்குது இதுக்கு. ஸோ அட் கமெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. முக்கியமாக நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கமெண்ட் வந்து அட் கியூ. அட் கியூனா முக்கியமாக இந்த போஸ்ட் போனிங் ஜாப்ஸில் வந்து ஒரு கியூ வந்து இருக்கும், அதாவது இப்போ வந்து ஜாப் கியூ அப்படின்னு சொல்கிறோம், ஜாப் கியூ. ஸோ இந்த ஜாப் கியூ வந்து என்னன்னா அட் கமெண்ட் அப்புறம் பேட்ச் கமெண்டை வச்சு நீங்கள் எல்லாம் ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஜாப் க்யூவில் போய் அதை வந்து உக்காந்துரும், அதாவது க்யூ மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா தேட்டருக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு எப்படி க்யூ, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து அட்டு பேட்சை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அந்த க்யூ போயிடும். ஸோ இப்போ நான் வந்து சிம்பிளாக ஒரு க்யூ வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அட் 00 அதாவது 12 மணிக்கு நான் வந்து சேம் கமெண்ட், அதாவது டேட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம், டெம்ப் date.txt. ஸோ கண்ட்ரோல் டி. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாப் நம்பர் 7 அட் 12 மணிக்கு, அதாவது மிட் நைட். ஸோ நான் இப்போ வந்து அட் கியூ டைப் பண்ணேன்னா என்னென்ன ஜாப்ஸ் வந்து கியூவில் இருக்குது அப்படின்னு காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கியூவில் வந்து ஜாப் 7 இருக்குது, அதே மாதிரி எந்த டைம் எந்த தேதிக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இப்போ வந்து யார் ஆட் பண்ணான், அதாவது எந்த யூசர் வந்து ஆட் பண்ணான். ஸோ அது வந்து இங்கே இருக்கும், சைபர் பிளாக் ஹோல். ஸோ இதுக்கு பேர் தான் அட் கியூ. ஸோ கியூவில் என்னென்ன இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம வந்து அட் கியூ வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து அட் ஆரம் இருக்குது. அட் ஆரம்னா இந்த கியூவில் இருக்கிற ஜாபை வந்து நான் வந்து டிலீட் பண்ணோம், எனக்கு வந்து அந்த ஜாப் வந்து தேவையில்லை. ஸோ அதுக்கு வந்து அட் ஆரம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட் ஆரம் இதுக்கு ஹெல்ப் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜாப் ஐடி வந்து நம்ம கொடுக்கணும், ஜாப் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அட் கியூவில் வந்து ஜாப் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கணும், 7. ஸோ இப்போ நான் வந்து அட் ஆரம் 7 அப்படி கொடுத்தனா அது வந்து டிலீட் ஆகிடும். இப்போ நம்ம அட் கியூ பார்த்தோம்னா அது வந்து இருக்காது, ஏன்னா ஜாப் கியூவில் வந்து நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஜாபை டிலீட் பண்ணிட்டோம். ஸோ இது தான் அட் கமெண்ட். நெக்ஸ்ட் வந்து முக்கியமான கமெண்ட் வந்து பேட்ச். ஸோ அட்டுக்கும் பேட்சுக்கும் ஒரு மைனர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அட்டுக்கு வந்து நம்ம வந்து டைம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம், எந்த டைமில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு. இது ஆக்சுவலாக இது வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும்னு நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் பேட்ச் வந்து அப்படி கிடையாது. பேட்ச் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா சிஸ்டம் லோடு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் கிராக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுடைய சிஸ்டம் லோடு வந்து ரொம்ப அதிகமாக போயிடும், ரொம்ப சிபியூ வந்து இன்டென்ஸாக எக்ஸிக்யூஷனில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. ஸோ இந்த பேட்ச் கமெண்ட் வந்து என்ன பார்க்கணும்னா சிபியூவோட லோடு வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ மட்டும் தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் வந்து ஒரு பேட்ச் கமெண்ட் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ கிளியர் உங்களுக்கு நான் ஏற்கனவே ஹெச் ஸ்டாப் கமெண்டை பற்றி சொல்லியிருக்கேன். ஹெச் ஸ்டாப் வந்து என்ன பண்ணோன்னு, அதாவது என்னென்ன ப்ராசஸ் பண்ணு இருக்குது டாப் கமெண்ட் மாதிரி, ஆனால் கொஞ்சம் செம டீட்டெயிலாக இருக்கும். இதை ரிமூவ் பண்ணிடுறேன், ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் கமெண்ட் அவுட்புட். ஸோ புது டெர்மினல்ல ரன் பண்ணுறேன். ஸோ ஹெச் ஸ்டாப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லோட் ஆவரேஜ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த லோட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 0.26 அப்படின்னு இருக்குது. ஸோ கரண்ட்லி என்னுடைய சிபியூ லோடு வந்து இவ்வளோ தான், கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பேட்ச் கமெண்ட் வந்து கொடுத்தேன்னா அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், ஏன்னா லோடு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோடை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், நான் ஒரு சிம்பிள் வைல் லூப் கொடுக்க போகிறேன். ஸோ வைல் ட்ரூ டூ எக்கோ சப்ஸ்கிரைப். ஸோ வைல் லூப் முடிவுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வைல் லூப்பில் பிரிண்ட் ஆகினே இருக்குது. ஸோ இங்கே லோடு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகினா இருக்கும். அப்பயே பார்த்தீங்கன்னா 0.5 இருந்துச்சு, இப்போ 0.79.
ஸோ இப்போ லோடு அதிகமாக ஐநூறு இருக்கும். ஸோ ஒன்ஸ் 1.5க்கு மேலே போயிடுச்சுன்னா பேட்ச் கமாண்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1.6க்கு மேலே போயிடுச்சு. நான் இப்போ வந்து பேட்ச் கமாண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். பேட்ச் சேம் அட் கமாண்ட் மாதிரியே தான். ஸோ இதுக்கும் நான் வந்து டேட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ டேட்டை வந்து டெம்ப் டேட் டாட் டிஎக்ஸ்டிக்கு வந்து ரைட் ஆகணும். ஸோ கண்ட்ரோல் டி. ஸோ பார்த்திங்கன்னா அதே மாதிரி அட் கமாண்ட் மாதிரியே தான் ஜாப் 8 அட் டைம் கூட நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி 23:36 வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு சத்தியமாக யாருக்குமே தெரியாது. எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா லோடு வந்து 1.5 கீழே போகணும். இங்கே பார்த்திங்கன்னா 2.95 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அட் கியூ வந்து பார்க்கலாம். அட் கியூ பார்த்தோம்னா இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஜாப் வந்து இருக்குது. 23:36 ஜாப் இருக்குது. அந்த ஜாப் 8 வந்து இருக்குது. ஜாப் நம்பரு நான் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேட்சும் அட் கமெண்டும் ஒரே கியூவில் தான் ஜாப்ஸ் வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து அட் கியூ வச்சு பார்க்குறோம். ஸோ நான் இப்போ வந்து லோடு வந்து பார்க்குறேன். லோடு பார்த்திங்கன்னா 3.6 இருக்குது. இதை நான் வந்து கேன்சல் பண்ணுறேன் வைல் லூப்பை. ஸோ வைல் லூப் வந்து ஸ்டப் பண்ணிட்டேன் நான். கண்டிப்பாக இப்போ லோடு கம்மியாகும். பேட்ச் கமெண்டும் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ நான் டெயில் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ டெம்ப் டெட் டாட் டிஎக்ஸ்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 23:31 அப்படின்னு அவுட்புட் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக அட் கமெண்ட் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இந்த பேட்ச் கமெண்ட் வந்து லோடு கம்மி ஆன உடனே இந்த பர்டிகுலர் ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நான் வந்து டெய்ல் -F வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா வாட்ச் கமெண்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கள் லோடு கம்மியாக இருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் லோடு 2.45 இருக்குது. ஸோ ஒன்ஸ் 1.5க்கு கீழே வந்த உடனே கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அதாவது அந்த ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இங்கே பார்க்கலாம் லோடு ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா 1.5 கீழே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து டைம் வந்து பார்க்கலாம். எந்த நேரமும் இப்போ வந்து அந்த பர்டிகுலர் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லோடு வந்து கம்மியாயிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆகவே இல்லை. ஸோ கண்டிப்பாக அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அது எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு நமக்கு கையில் இல்லை. ஸோ லோடு வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கும் நான் கடைசியாக நான் வந்து ஒன்ஸ் கேட் பண்ணி வந்து பார்க்குறேன். ஸோ கேட் டெம்ப் டேட் இங்கே பார்த்தீங்கன்னா 23:39 எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வேறு டைம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 23:39. ஸோ இப்படி தான் லோடு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பேட்ச் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமான கான்செப்ட் வந்து க்ரான் டேப், க்ரான் ஜாப்ஸ். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ க்ரான் டேப் வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். டெவலப்பர்ஸ்க்கும் லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகிற ஜாப் வந்து க்ரான் ஜாப்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து பீரியாடிக் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஏன் வந்து பீரியாடிக் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஜாபை வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இருக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கமெண்ட் வந்து எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு எக்ஸிக்யூட் பண்ணோம், இல்லைனா எவ்ரி 5 மந்த்ஸுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும், இல்லை எவ்ரி 5 ஹவர்ஸ்க்கு எக்ஸிக்யூட் ஆகினா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து க்ரான் ஜாப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் க்ரான் ஜாப்ஸ் வந்து யூஸ் பண்ணோன்னா க்ரான் டேப் அப்படிங்கிற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ பொதுவாக க்ரான் டீமன் அப்படின்ற ஒரு டீமன் ப்ராசஸ் வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகினா இருக்குது. அதாவது நீங்கள் வந்து பிஎஸ் ஆக்ஸ் இதை வந்து கிரிப் க்ரான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னா யூசர் பின் க்ரான் இதை வந்து ரூட் வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த க்ரான் டீமனோடைய வேலை என்னென்னா, க்ரான் ஜாப்ஸ் வந்து யாராச்சும் டிஃபைன் பண்ணியிருக்காங்களான்னு எவ்ரி மினிட் வந்து பார்த்துன்னு இருக்கோம். அதாவது எங்கே போய் பார்க்கணும்னா இடிசி க்ரான் டி இந்த ஃபைல்ஸ்லலாம் என்னென்ன க்ரான் ஜாப்ஸ் இருக்கோ அந்த க்ரான் ஜாப்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம். க்ரான் டாட் அவர்லேன்னா அவருக்கு எவ்ரி அவருக்கு எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஜாப்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்கும். க்ரான் டெய்லியன்னா எவ்ரி ஒரு ஒரு நாளும் எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய ஜாப்ஸ் எல்லாம் அந்த ஃபோல்டரில் இருக்கும். க்ரான் டாட் மந்த்லினா எவ்ரி மந்த், அதே மாதிரி வீக்லி. க்ரான் டேப் கமாண்டு. ஸோ நம்ம வந்து யூசர் ஸ்பெசிஃபிக் க்ரான் டேப் கொண்டு வரலாம். ஸோ அதே மாதிரி அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் மட்டும் இல்லை, வேர் ஸ்பூல் க்ரான் இந்த இடத்துலையும் சில க்ரான் டேப்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இதுவும் அந்த டீமன் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், க்ரான் ஜாப்ஸ் அவன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களான்னு. ஸோ ஒரு பர்டிகுலர் யூசருடைய க்ரான் ஜாப்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னா க்ரான் டேப் கமாண்டை யூஸ் பண்ணோம். -L ஆப்ஷன் எல்லனா லிஸ்ட். ஸோ க்ரான் டேப் லிஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு க்ரான் டேப் -L. இங்கே பார்த்தீங்கன்னா நோ க்ரான் டேப் ஃபார் சைபர் டெக்கோல்.
ஸோ நான் இப்போ வந்து புதுசாக ஒரு க்ரான் ஜாப் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ க்ரான் டேப் ஐஃபன் இ கொடுத்தீங்கன்னா ஐஃபன் இ ஆனால் எடிட், அதாவது இந்த பர்டிகுலர் யூசருடைய க்ரான் டேப் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணோம். ஸோ இ கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விம் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன டிஃபால்ட் எடிட்டர் வச்சுருக்கீங்களோ அது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சின்டாக்ஸ் வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சின்டாக்ஸ். ஸோ நான் வந்து 5 ஆஸ்ட்ரிக் வந்து கொடுக்குறேன். இந்த 5 ஆஸ்ட்ரிக் என்னான்னு நான் வந்து அப்புறமா சொல்கிறேன். ஸோ இதான் வந்து ஏபிசிடின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏபிசிடிஇ. ஸோ ஒன்ஸ் இந்த 5 ஃபீல்ட்ஸ் ஆன உடனே நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கமாண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல பின் டேட்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பர்டிகுலர் இடத்துல அந்த பர்டிகுலர் கமெண்டோடைய அப்சல்யூட் பாத் கொடுக்கணும். நீங்கள் டைரெக்டாக டேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா டேட்டா வந்து ஆக்சுவலாக இன்பில்ட் கமெண்ட், அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைத்தன் ப்ரோக்ராம், ஒரு கஸ்டம் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அதோடைய ஆக்சுவல் அப்சல்யூட் பாத் வந்து நீங்கள் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பாத் ஆஃப் தி ப்ரோக்ராம். இதுக்கப்புறமா ஆர்குமெண்ட்ஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டுக்கு உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோன்னா அங்கே வந்து பாஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக டேட்டுக்கு ஆர்குமெண்ட்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ நான் வந்து பாஸ் பண்ணல. ஸோ இந்த டேட்டா வந்து நான் வந்து ரீடைரக்ட் பண்ண போகிறேன், அதாவது டெம்ப் டேட். இதை வந்து நான் வந்து டேட்டுக்கு வந்து புஷ் பண்ண போகிறேன், date.txt. ஸோ இப்போ வந்து மேட்டருக்கு வரலாம், இந்த 5 ஃபீல்டு என்ன அப்படின்னு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து மினிட் கணக்கு, மினிட். ஸோ க்ரான் டீமன் வந்து எவ்ரி மினிட்டும் இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து செக் பண்ணோம். ஸோ அதனால தான் மினிமம் வந்து மினிட் கணக்கு தான், செகண்ட் கணக்கு இல்லை மினிட் கணக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மினிட் கணக்கு, அப்புறமா வந்து அவர் கணக்கு. அது தான் இங்கே வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எம் இருக்குது, இங்கே வந்து ஹெச் இருக்குது, மினிட்டு அவர். ஸோ மினிட் வந்து பை டிஃபால்ட் உங்களுக்கே தெரியும், மினிட் வந்து 0லேருந்து 59 மட்டும் இருக்குது. ஸோ இது வந்து மினிட், மினிட்டோடைய கரெக்டான வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 79, 80 அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடாது மினிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவர் கணக்கு, அதாவது செகண்ட் ஃபீல்டு. ஸோ இந்த அவர் கணக்கு வந்து உங்களுக்கே தெரியும், 0லேருந்து 23. ஸோ உங்கள் வாட்சில் கூட 24 hours கிளாக் தான். ஸோ 24 ஆக்சுவலாக 24 அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது, 0 to 24. ஸோ நெக்ஸ்ட் வந்து டே ஆஃப் மந்த், டே ஆஃப் மந்த். அதுக்கு தான் டிஓஎம் அப்படின்னு மேலே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிஓஎம்க்கு வேல்யூஸ்க்கு வந்து 1 to 31. ஏன்னா ஒரு மந்தோடைய டேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து மேக்ஸிமம் டே வந்து 31 தான். நெக்ஸ்ட்டு வந்து மந்த்து. ஸோ இதோடைய வேல்யூஸ் வந்து 1 to 12. ஸோ 1 ஜனவரி, 12 டிசம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து டே ஆஃப் வீக். ஸோ டே ஆஃப் வீக் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும், 0லேருந்து 6, அதாவது மண்டே டு சண்டே. ஸோ 0 மண்டே. இதை வந்து ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆகுவாங்க. ஸோ பொதுவாக ஏன் இந்த மாதிரி வேல்யூஸ் வச்சாங்கன்னா உங்களுக்கே தெரியும், மினிட்ஸ்க்கு வந்து வேலிடான நம்பர்ஸ் வந்து 0 to 59, அதே மாதிரி அவர்ஸ் 0 to 23, டே ஆஃப் மந்த் கூட 1 to 31, மந்த்ஸ் கூட 1 to 12. இப்படி தான் டேட் வந்து நம்மளுடைய கஸ்டம் டேட் எங்கே பார்த்தாலும் கேலண்டர்லலாம் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும். ஆனால் டே ஆஃப் வீக் தான் நம்ம வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணதே இல்லை, கேலண்டர்ஸில் கூட இருக்காது. ஸோ அதுக்கு தான் பை டிஃபால்ட் ப்ரோக்ராமர்ஸ் எல்லாம் என்ன கன்சிடர் பண்ணிக்கோங்க, அரேஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி டேஸ் ஆஃப் வீக் கூட 0லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய வேல்யூஸ் வந்து இது தான். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து எவ்ரி மினிட்டும் ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஆக்சுவலாக எல்லாமே ஆஸ்டிக்லேயே ஓட்டலாம். ஸோ இதனால் டிலீட் பண்ணிடுறேன். ஸோ இது உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நான் அப்படியே கமெண்ட்லேயே வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து எவ்ரி மினிட்டும் ரன் பண்ணோன்னா நான் வந்து எல்லாமே ஆஸ்ட்ரிக்லேயே ஓட்டுறேன். இப்படி எல்லாமே ஆஸ்ட்ரிக் இருந்துச்சுன்னா எல்லா வேல்யூஸும் அப்ளிகபிள், அதாவது எவ்ரி மினிட், எவ்ரி அவர், எந்த டைமாக இருந்தாலும் எல்லா மந்த்தும், எல்லா டேஸும், எல்லா வீக்ஸும். ஸோ இப்போ வந்து நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து டேட்டை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 9 செகண்ட்ஸில் அந்த க்ரான் ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அதை வந்து நாம் வந்து கேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெம்ப் date.txt இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு.
இங்கே பார்த்தீங்கன்னா 2339 இருந்துச்சு, 2349 01 அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா அந்த க்ரான் டீமன் வந்து ஜீரோ ஆன உடனே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எவ்ரி மினிட் செக் பண்ணோன்னு. ஸோ ஒன்ஸ் 39 to 49 போன உடனே அந்த பர்டிகுலர் க்ரான் டீமன் வந்து இந்த பர்டிகுலர் யூசருக்கு ஏதாச்சும் க்ரான் ஜாப்ஸ் இருக்கான்னு பார்த்துருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த டேட் கமெண்டை வந்து இந்த டெம்ப் டேட்க்கு ரைட் பண்ணோன்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி தான் க்ரான் ஜாப்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணோம். ஸோ இன்னும் கொஞ்சம் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ க்ரான் டேப் ஐஃபன்இ. ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி ஒரு 12 மணிக்கு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் வந்து 00:00 இல்லைனா 0 கூட கொடுக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டாக 12 மணிக்கு டெய்லி எல்லா மாதம் எல்லா நாளும் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1 மணிலேருந்து 3 மணிக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எப்படி படிக்கணும்னா 1 மணிக்கு இது வந்து ஒரு ரேஞ்ச். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 6 அப்படின்னு கொடுக்குறேன்னா 1 மணிலேருந்து 6 மணி மட்டும் எவ்ரி அவரும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே வந்து 0 நீங்கள் வந்து மினிட் கணக்கு எடுத்துக்கூடாது. 1 o'clock, 2 o'clock, 3 o'clock, 4 o'clock, 5 o'clock, 6 o'clock அப்படி எடுத்துக்கணும். ஸோ இப்போது இன்னொரு வேல்யூ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரிக் இன்னும் வந்து டே ஆஃப் மந்த், நான் வந்து எல்லா மாதம் மூணாம் தேதி 10 மணிக்கு நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். அதாவது ஜான்வரி 3rd 10 மணிக்கு, ஃபெப்ரவரி 3rd 10 மணிக்கு. ஸோ அந்த மாதிரி. ஸோ நான் வந்து இன்னும் இதை லிமிட் பண்ணோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5. ஸோ இத்தனை கொடுத்தா நான் ஆகும் மே மாதம். ஸோ மே மாதம் 3rd 10 மணிக்கு. அப்புறமா டே ஆஃப் வீக். ஸோ இந்த டே ஆஃப் வீக் வந்து 1 கொடுத்துட்டேன்னா 1st week 3rd மே மாதம் 10 மணிக்கு. ஸோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா க்ரான் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வராது. நீங்களாகவே டிக்ளேர் பண்ணி நீங்களாகவே ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஸ்கிரிப்டாக கொடுத்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு. ஆக்சுவலாக க்ரான் ஜாப்ஸ் கற்றுக்கிறதுக்கு ஒரு சைட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் என்ன சைட்டுன்னு. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீட்டெயிலாக எல்லா எக்ஸ்பிரஷனுக்கும் இதுக்கு வந்து எப்பப்போ எந்தெந்த டைமில் எக்ஸிக்யூட் ஆகும்னு க்ளியராக தெரியும்.